அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு சில பொருளை வச்சா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் கூடும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் வந்து இப்போ எந்த பொருள் வச்சா நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வம் கூடும் என்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இந்த பொருள் இருந்தால் நம்ம வீட்டில் செல்வம் அதிர்ஷ்டம் கூடும். அது எந்த பொருள்னு பார்க்கலாம். அதாவது வந்து மயிலிறகு. இந்த பொருளை வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் அதிர்ஷ்டம் பெருகுங்க. அதாவது முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் இறகு தாங்க இது. இந்த மயில் இறகை வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் அந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மயில் இறகுக்கு உள்ளது. அதே பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துப்படி வீடு கட்டாமல் தோஷம் இருக்கிறன்னு சொல்கிறாங்க. அந்த வாஸ்து தோஷம் பார்க்குறவங்க வந்து இந்த மயிலிறக வீட்டில் பூஜை அறையில் வச்சா கண்டிப்பாக வந்து அந்த தோஷமெல்லாம் நீங்கி எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லாமல் எல்லா ஒரு ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடியது இந்த மயிலிறகுக்கு உண்டுங்க. இந்த மயிலிறக வந்து நாம் பூஜை அறையிலும் வைக்கலாம், இல்லைன்னா வாசலில் முன்னாடி தலைவாசல்லையும் வைக்கலாம். நம்ம வீட்டில் எந்த இடத்துல இந்த மயிலிறக வச்சாலும் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும், செல்வம் பெருகுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கும், செல்வ வளம் பெருகும், எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து கிட்ட நெருங்காது. அதனால் வந்து இந்த மயிலிறக வந்து வீட்டில் நம்ம வைக்கலாம். இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் அப்போவெல்லாம் நாமளே பார்த்தோம்னா படிக்கிறப்ப புக்கில் வச்சுருப்போம், மயிலிறகு இந்த மயில் வந்து குட்டி போடு இறகு வருது அப்படின்னு வந்து நாமெல்லாம் வச்சுருப்போம். அதனால் வந்து இந்த மயிலிறகு வந்து அப்போவெல்லாம் மயிலிறகு நம்ம கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் கிடைக்க எடுத்துக்கிட்டு வருவாங்க. இப்போவெல்லாம் வந்து இந்த மயிலிறகு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதே வந்து இந்த உங்கள் கோயில் சாமான பொருள் இருக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மயிலிறகு இருக்குது, வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம். எங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மயிலிறகை வந்து 8 மயிலிறகை எடுத்துக்கிட்டு வந்து அதை ஒன்றா வச்சு வெள்ளை நூலில் கட்டி பூஜை அறையில் வச்சு ஓம் சோமாய நமகன் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு அந்த வாஸ்து தோஷம் நீங்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த மயிலிறகு வந்து தாக்கி கொள்ளும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செய்யுங்க. சனி தோஷம் இருக்கிறவங்க அப்படித்தான், சனி தோஷம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து எங்களுக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மயிலிறகை வந்து 3 மயிலிறகை எடுத்துக்குங்க. எடுத்து கருப்பு கயிறால் அந்த 3 மயிலிறகையை கட்டி இந்த கொட்டாப்பாக்கு இருக்குதுலங்க அதை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த மயிலிறகால் அந்த கொட்டாப்பாக்கு தண்ணியை எடுத்து இந்த மயிலிறகால் தொட்டு ஊடு ஃபுல்லாக தொளிச்சு விடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு உங்கள் மேலையும் தொளிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சனி நிவர்த்தியாகும். அதே வந்து நீங்கள் அப்படி செய்யும்போது வந்து ஓம் சனீஸ்வராக போற்றி அப்படின்னு அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிக்கிட்டே வரணுங்க. 21 முறை உச்சரிக்கணும். இதை வந்து டெய்லியும் செய்யணும். அப்படி டெய்லியும் செய்ய முடியல அப்படின்னா வாரத்தில் 2 டைமாவது இதை செய்யுங்க. அந்த கொட்டாப்பாக்கு தண்ணியில் இந்த மயிலிறகால தொட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு உங்கள் மேலையும் தெளிச்சுக்குங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து அண்டாது, உங்களை கிட்டத்துலையும் வராது, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் செல்வமும் பெருகும், உங்களை தேடி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்வம் பெருக. இப்போ வந்து நாம் வந்து நம்ம நகை பணம் எல்லாம் வந்து ஒரு பணப்பெட்டியில் தான் வச்சுருப்போம். அதான் அந்த பணப்பெட்டியில் வந்து இந்த மயிலிறகை கொண்டு போய் ஒன்றை வைக்கணும். அதே மாதிரி அலமாரியிலும் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செல்வம் பெருகும், பணம் வந்து அதிகரிக்கும், எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது உங்களுக்கு. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் இந்த மயிலிறகை வைக்கலாம். எந்த இடத்துல வச்சிங்கனாலும் உங்களுக்கு செல்வம் பெருகும், எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஆற்றல்கள் இருந்தாலும் அந்த மயிலிறகு ஈர்க்கிற சக்தி அதுக்குண்டு. அதனால் வந்து இதை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கிறதுக்கும் அப்படித்தான். பெட்ரூமில் நீங்கள் படுக்கிற ஹாலில் வந்து அதை வச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராது. அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மயிலிறகு எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு வந்து கண்டிப்பாக வையுங்க. இந்த மயிலிறகை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வையுங்க. உங்களுக்கு செல்வம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.